நடிகர் ரஞ்சித் தமிழ் சினிமாவில் எயிட்டிஸ் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா சிந்து நதி பூ பூவிலங்கு மறுமழ்ச்சி அதுவும் இல்லாம பாண்டவர் மூவி இப்போ போன்ற சூப்பர் ஹிட் படங்களில் வந்து நடிச்சிருந்தார் ரஞ்சித் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா துறையில நிறைய முயற்சிகள் வந்து செய்தும் அவரால் வந்து ஒரு முன்னணி நடிகராக வந்து வர முடியல ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கும்போது பிரியா ராமனோட காதல் ஏற்பட்டு பிரியா ராமனை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு பிரியா ராமனும் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இருந்திருந்தாங்க ராமன் பார்த்தீங்கன்னா சின்ன திரையில் ரொம்ப பிரபலமான ஒரு மாமியாராகவும் இருக்காங்க செம்பரத்தி அப்படிங்கற ஒரு சீரியல் மூலியமா திரும்பவும் சின்ன திரையில மிகப்பெரிய ஒரு இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க பிரியாராமன் சோ இந்த கட்டத்துல ரஞ்சித் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு கேட்கும்போது சினிமா வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால அவர் பெரிதளவுல வந்து சினிமா பக்கம் வந்து சீரியல் பக்கம் வந்து எட்டி பார்க்கவே இல்லை சோ ரஞ்சித் அவர்களோட ரஞ்சித் அவர்களுக்கு அவங்க அம்மாவோட மிகப்பெரிய ஒரு பாசமும் அந்த பாண்டிங் வந்து அவ்வளவு வந்து ரொம்ப பாசமான ஒரு பாண்டிங் வந்து இருந்திருக்கு சோ அடிக்கடி ரஞ்சித் அவர்களோட அம்மா வந்து சொல்லுவாங்களா மருமகளே வந்து சீரியல்ல வர ஆரம்பிச்சுட்டா அவ்வளவு தினமும் நான் வந்து டிவியில பாத்துட்டு இருக்கேன்பா உன்னை நான் எப்போ வந்து படங்கள்ல பாப்பேன் டிவியில பாப்பேன் உன்னால தான் வந்து பண்ண முடியலையேப்பா நீ டிவிலயாவது பண்ணுப்பா நான் கடைசி காலத்துல உன்னை டிவியில நான் பாத்துக்கிட்டே நான் இறந்துருவேனேப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா உருக்கமாக வந்து பேசியிருக்காங்க இதை கேட்ட உடனே ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லைம்மா நான் சின்ன திரையில வந்து எப்பவும் நடிக்கணும் அப்படின்னு நினைச்சதில்லை ஆனால் என்ன வந்து வெள்ளி திரையில தான் வந்து சாதிச்சு காட்டுவேம்மா வலிச்சா வெள்ளி திரையில நான் நடிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவர் சொல்லி இந்த விஷயத்த பேசி சில மாதங்களுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ரஞ்சித் அவரோட தாயார் வந்து மரணம் அடைந்திருக்காங்க ஸோ ரஞ்சித் அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வடுவாக மனதிலேயே வந்து இருந்துருக்கு அதாவது பாத்தீங்கன்னா கடைசியாக எங்க அம்மா சொன்ன ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியலையே அதற்கு முன்னாடி ரஞ்சித் அவர்களுக்கு நிறைய சின்னத்திரை வாய்ப்புகள் வந்தும் வெள்ளித்திரையில வந்து இன்னும் சாதிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அவர் அந்த சின்னத்திரை வாய்ப்புகள் எல்லாமே உதறி தள்ளிட்டாரு அம்மா இறந்த பின்பாவது அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ செந்தூர பூவே அப்படிங்கிற ஒரு சீரியல்ல வந்துட்டு இப்போ நடிச்சிட்டு இருக்காரு ரஞ்சித் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் நான் வந்துட்டு அந்த சீரியலோட ஷூட்டுக்கு போகும்போது எங்க அம்மாவை கண்ண மூடி ஒரு தடவை எங்க அம்மாவை நினைச்சு பார்த்துட்டு தான் போவேன் அந்த சீரியல்ல நடிக்கும் போதும் சரி அந்த சீரியலோட காட்சிகள் அந்த சீரியலோட எபிசோடு வந்து டிவியில டெலிகாஸ்ட் ஆகும் போதும் சரி அம்மாவோட ஆத்மா என்ன வந்து பாத்துக்கிட்டே இருக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு என் மனதுல எப்பவும் அந்த வடு வந்து வடுவாக இருக்கும் இந்த ரஞ்சித் அவர்கள் வந்து வந்து எல்லா ஒரே விஷயம் நம்ம உயிருடன் போதே அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை முடிந்த அளவுக்கு நிறைவேற்றிடுங்க இப்போ பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தள்ளி போகும்போது அவங்க வயதான காலத்துல ஒரு கட்டத்துல அவங்க மரணம் அடைந்த பின்பு அதை மிகப்பெரிய ஒரு வடுவாகவே நம்ம மனதுல வந்து பதிஞ்சிடும் அந்த வடுவை நம்ம எவ்வளவோ வந்து முயற்சி செய்து அதை மீண்டு வெளிவரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்நாள் முழுக்கவும் அதுல இருந்து நம்மளால மீண்டு வெறிவள முடியல அந்த ஒரு விஷயத்துல நான் இன்னமும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என்னோட வாழ்நாள் முழுவதும் எங்க அம்மா சொன்ன அந்த கடைசி வார்த்தைகள் என் மனதுல வந்துட்டு ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட சோகத்தை தெரிவிச்சிருக்காரு